ஹாய் காய்ஸ், நான் நாகராஜ், கேஎன் இன்னோவேட்டிவ்ஸ்லேருந்து. இது எக்ஸல் பேசிக் சீரியஸோட 4th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரியேட் நெட் இன்கம் ப்ரொஜெக்ஷன் டேபிள் அண்ட் சார்ட். நெட் இன்கம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நிகர வருமானம், டோட்டலாக நமக்கு வர்ற வருமானத்திலிருந்து செலவை கழித்து நெட் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு டேபிளாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளோட நம்ம சார்ட்டை லிங்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டேட்டா என்ட்ரி. நெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டேட்டா என்ட்ரி அடிக்க போகிறோம். அடித்த அந்த என்ட்ரிக்கு ஸ்டைலிஷாக ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அசம்ஷன் டேபிள்ஸ்னு கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நெட் இன்கம் நம்ம அரைவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டை சார்ட்டோட நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஃபைனலாக அதை பிரிண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள். ஓகே, வீடியோக்கு போமா. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி நேம், எக்ஸாம்பிள் ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, அந்த கம்பெனியோட நெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம நேராக அடிக்கணும். இந்த நெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு கீழே வரணும், பட் இதே செல்லில் இருக்கணும். நெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற அந்த டெக்ஸ்ட்டு கீழே வரணும், ஆனால் அதே செல்லில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸலில் ரேப் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெட் இன்கம் அந்த இடத்துல போய் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் என்டர், அவ்வளோதான். பெருசாகவோ சின்னதாகவோ அந்த செல்லை அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்ம ஆல்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லில் அது செகண்ட் ரோவாக ஆகிடும். ஓகே, இது கம்பெனி நேம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க போகிறோம். April 19 அப் கிளிக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம். ஓகே, 6 மந்த், ஒவ்வொரு மந்த்துக்கும் என்ன ரெவென்யூ, அடுத்து ஒவ்வொரு மந்த்துக்கும் என்ன எக்ஸ்பென்சஸ், ஃபைனலாக நெட் இன்கம் எவ்வளோ, இந்த டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ஆஸ்டிக் செலக்ட் பண்ணால் டோட்டலாக செலக்ட் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டேபிளில் உள்ள டேட்டாஸில் வச்சு செலக்ட் பண்ணால் தான் அந்த கண்ட்ரோல் ஆஸ்டிக் ஒர்க் ஆகும். நம்ம அந்த டேபிளில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஆஸ்டிக் கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகாது. இப்போ கொடுத்தோம்னா அந்த டோட்டல் டேபிளையும் செலக்ட் பண்ணும். பட் எனக்கு இந்த தடவை டோட்டல் டேபிள் செலக்ட் பண்ண வேணா, இந்த ஹெட்டிங்கும் இந்த ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெயின் ஹெட்டிங்கில் கிளிக் செஞ்சுக்கிட்டு ட்ராக் பண்ணுறோம். இப்போ இந்த ஹெட்டிங் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெவென்யூவை செலக்ட் பண்ணிட்டு தென் ஷிஃப்டை யூஸ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் செலக்ட் பண்ணிடலாம். திருப்பி செஞ்சு காமிக்கிறேன், கிளிக் பண்ணுறோம், ஷிஃப்டை யூஸ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் ட்ராக் பண்ணுறோம். இப்போ இதே ஷிஃப்டை யூஸ் பண்ணி இங்கே ஃபைனல் வரைக்கும் ட்ராக் பண்ணால் இங்கே தான் வரும். அதனால தான் ஷிஃப்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைனல் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கணும். திருப்பி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இந்த ரெவென்யூவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஷிஃப்டை யூஸ் பண்ணி எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இது ஈஸியாக முடிஞ்சிடணும். இப்போ ஒரே டயத்தில் நம்ம இதுக்கு ஃபார்மேட்டாக நம்ம செட் பண்ணிடலாம். என்ன ஹெட்டிங் ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட்டாக செட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் நம்ம ஃபார்மேட் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற இந்த டேபில் போய் நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த செலெக்ஷன் ஏரியாலே நம்ம ரைட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா மினி டூல் பாரே நமக்கு வந்துடும். ஸோ
இதுலேயே நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஷார்ட்கட்டில் மினி டூல் பாரில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்மேட் செல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உள்ளே போனோம் அப்படின்னா இதில் நம்பர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் பார்டர் ஃபில் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு 6 டேப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன, இதில் ஃபாண்ட்டை போல்டு பண்ணிக்க போகிறோம். ஃபில் பண்ணும்போது கலர் வந்து எப்பயும் ஹெட்டிங்குள்ளே அந்த ப்ளூ கலரை கொடுக்க போகிறோம், பேக்ரவுண்ட் கலர். ஃபாண்ட்டு வந்து ஒயிட் கலரை மாற்ற போகிறோம். அதில் ப்ரீவியூ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இதில் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஓகே கொடுக்கும்போது தான் நமக்கு ப்ரீவியூ வரும். ஓகேவா, சிம்பிளாக முடிஞ்சோம். இதே டயத்தில் போய் நம்ம பார்டரை டோட்டலாக எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டரை கிளிக் பண்ணியும் நம்ம ஆல் பார்டர் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இதிலே கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லில் போய் நம்ம பார்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் செல் அப்படின்னு போகிறதுக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஒன். ஓகே, டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் டேட்டாவை இப்போ என்ட்ரி பண்ணணும். இந்த ஃபார்மேட்டை நம்ம பிரித்து காமிக்கும்போது ரோ காலம் தனித்தனியாக இருக்குது நமக்கு, நோ ப்ராப்ளம். இந்த ஹெட்டிங்கை மட்டும் நம்ம வேறு கலரில் கொடுத்துப்போம். ஹெட்டிங் மட்டும் வேறு கலரில் கொடுத்தாச்சு. வரப்போகிற ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் என்னென்ன நடக்க போகுது, என்னுடைய மொத்த வருமானம் இவ்வளவு, என்னுடைய செலவு இவ்வளவு, அதில் எனக்கு நிகர வருமானம் இவ்வளவு இருக்க போகுது, என்னுடைய ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் நெட் இன்கம் இவ்வளவு அப்படின்றத நம்ம ப்ரொஜெக்ட் ஒரு திட்டம் போட போகிறோம். அப்போ ஏப்ரல் மாதம் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ரூபா வச்சோம் அப்படின்னா இப்போ மே மாதம் வந்து இந்த 1,00,000 ரூபாயிலேருந்து ஒரு 3%-ஓ இல்லை 5%-ஓ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலாம். இந்த அசம்ஷன் டேபிள் இல்லாமல் நம்ம என்ட்ரி போட்டோன்னா என்ன டிஃப்ரென்ஸுன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு 5% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏப்ரல் மாதத்தோடது 1,00,000 ரூபா, 5% இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ 5,000 ரூபா வருது. ஆனால் ஏப்ரல் மாதத்தோட அமௌண்ட்டோட இந்த 5,000 ரூபாய் கூட்டணும். குழப்பிற மாதிரி இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன கான்செப்ட் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஏப்ரல் மாதத்து வருமானம் ப்ளஸ் அந்த ஏப்ரல் மாதத்து வருமானத்தை விட இன்ட்டு 5% கூட வேணும். ஃபார்முலா புரியுதா? ஏப்ரல் மாதத்து வருமானம் B2 கொடுத்தாச்சு ப்ளஸ் அந்த வருமானத்தில் 5% கூட. ஸோ அந்த வருமானம் B2 இன்ட்டு 5% போட்டோம்னா 1,05,000. நம்ம ஃபார்முலா அப்படி போடாமல் ஏப்ரல் மாதம் வருமானம் இன்ட்டு 5% அப்படின்னு போட்டோம்னா வெறும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த ஏப்ரல் மாதத்து வருமானம் டோட்டல் ஆகாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதத்து வருமானத்தை டோட்டல் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வருமானத்திலிருந்து 5% கூட வேணும்னு கேட்கணும். இப்போ இது 1,00,000 நம்ம என்ட்ரியே போட்டாச்சு. இது வந்து இஸ் ஈக்குவல் டு B2 + B2 × 5%. ஓகே, காமனாக அடுத்த செல்லுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணும்போது மே மாதம் ஏப்ரல் மாதத்தோட வருமானத்தை எடுத்துக்கிச்சு. இப்போ ஜூன் மாதம் நம்ம இப்போ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஜூன் மாதத்தில் C2 1,05,000 ப்ளஸ் C2 × 5% அப்படியே கூட போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ரெவன்யூலேருந்து காமனாக ஒரு 75%-80% எக்ஸ்பென்சஸ் ஆகும். இப்போ ரெவன்யூவில் 80% அப்படின்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ இதுவும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். இது எல்லாமே ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஏன்னா இந்த 1,00,000 பேஸ் பண்ணி இது போடுது, அடுத்து இந்த 1,05,000 பேஸ் பண்ணி இது போடுது. அதே மாதிரி தான் இங்கேயும் B2 இங்கே C2. ஸோ எல்லாத்துலேயும் 80% எடுத்துக்கிச்சு.
ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ நெட் இன்கம், நெட் இன்கம்னா என்ன? டோட்டல் ரெவன்யூவில் எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ நெட் இன்கம் இப்படி இந்த டேபிளை போட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ திருப்பி இந்த டேபிளில் நம்ம என்னோட ரெவென்யூவை, ஏப்ரல் மாதத்தோட ரெவென்யூ ப்ரொஜெக்ஷனை நான் 2 லட்சமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மாறிடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனை மாற்றிட்டேன், எல்லாமே மாறிடுச்சு, ஆனால் இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ் எனக்கு 6% மாற்றுறேன், எனக்கு 5% பத்தாது அப்படின்னு பேங்க்ல இருந்தோ இல்லை நம்ம லோன் வாங்க போகிற இடத்துலையோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதை நான் 6% மாற்றுறேன், மாற்றிடலாம். ஆனால் இங்கே மிச்ச எல்லா இடத்துலையுமே 5% தான் இருக்கும். இந்த 80% நான் 90% மாற்றுறேன், திருப்பி நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா மாறும். அசம்ஷன் டேபிளோட யூஸ் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவை நம்ம ஒன் டைம் டிக்ளேர் பண்ணிட்டு டேட்டாஸை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த டேட்டா ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் அசம்ஷன் டேபிள்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அசம்ஷன்னா அனுமானம், அவ்வளோதானே. இப்போ அசம்ஷன் டேபிளில் நம்ம இன்புட் என்ட்ரிஸ் என்னென்ன அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அடிக்கணும், ஏப்ரல் 19 ஸ்டார்ட் ரெவென்யூ, செகண்டு ரெவென்யூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஒரு மாதத்துக்கும் இன்னொரு மாதத்துக்கும் ரெவென்யூ பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, ஃபைனலாக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் as percentage of revenue, வருமானத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பென்சஸாக ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்புட் என்ட்ரியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம், அசம்ஷன் டேபிளில் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த செல்லை ஃபார்முலாவில் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்ப்போம். இப்போ ஏப்ரல் 19 ஸ்டார்ட் ரெவன்யூ 3 லேக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, செகண்டு ரெவென்யூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 5%, எக்ஸ்பென்சஸ் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ஒரு 75%. இப்போ நான் ரெவென்யூ ஸ்டார்ட் ரெவென்யூ ஏப்ரல் மாதத்து ரெவென்யூ நான் முதல்ல நான் டைரெக்டாக 3 லேக்ஸ்ன்னு என்ட்ரு பண்ணேன், இதில் என்ட்ரு பண்ண வேண்டாம், இஸ் ஈக்குவல் டு 3 லேக்ஸ். இப்போ செகண்டு இப்போ மே மந்த்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இஸ் ஈக்குவல் டு இந்த B2 ப்ளஸ் இந்த B2ல, அதாவது ஏப்ரல் மந்த் வருமானத்தோட இன்ட்டு 5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ட்ரி போட்டேன். சரி, இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணலாமா, பண்ணால் டேட்டா நமக்கு கரெக்டாக வருமா, வராது. ஏன் அப்படின்னா, இப்போ B2 ப்ளஸ் B2 இன்ட்டு B8 போட்டோம். ஓகே, இந்த ஃபார்முலா அக்யூரேட். இப்போ இங்கே வரும்போது C2 ஓகே ப்ளஸ் C2 இன்ட்டு C8 வருது. C8 நமக்கு தேவையே கிடையாது, C8 ஒரு ஏரியாவில் நம்ம டேட்டாவே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு B8 தான் வரணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டெலீட் பண்ணிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம எங்கேயும் காப்பி பண்ண போகிறதில்ல, அதனால இதை அப்படியே விட்டுட்டோம். இதையும் லாக் பண்ணாலும் நமக்கு தப்பு இல்லை. இப்போ லாக் பண்ணுறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ரோ முன்னாடியும் காலம் முன்னாடியும் ஒரு டாலர் சிம்பிள் வந்துடும். ஸோ இந்த செல்ல வந்து எங்கே நீங்கள் காப்பி பண்ணி போட்டாலும் இது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் தான், இந்த செல்லில் என்ன இருக்கோ அந்த டேட்டா தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த 3 லட்சத்தை நான் காப்பி பண்ணி இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணாலும் 3 லட்சம் தான் வரும். இதே நான் இஸ் ஈக்குவல் டு
3 lakhs கொடுத்துட்டேன். இப்போ இந்த செல்லை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு i14 வருது. ஆனால் எனக்கு தேவை இஸ் ஈக்குவல் டு b7 தான் தேவை. அந்த b7 அப்படிங்கிற செல்லை லாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த b7 அப்படிங்கிற செல்லில் நம்ம கிளிக் பண்ணிட்டு f4 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த செல் லாக் ஆகிடும். ஸோ அந்த செல்லை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுற அந்த செல்லோட ரெஃபரன்ஸுக்கு பேர் தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஏன்னா அந்த அப்சல்யூட் வேல்யூ நீங்கள் எங்கே காப்பி பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். பட் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னால் செல் எங்கே காப்பி ஆகுதோ அந்த ஏரியாவுக்கு, அந்த ரோக்கும் அந்த காலத்துக்கும், அந்த ரோக்கும் அந்த காலத்துக்கும் ஏற்றாப்புல தன்னுடைய ரெஃபரன்ஸை மாற்றிக்குவோம். ஸோ அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, டெலிட் பண்ணிடும். இப்போ 3 lakhs லாக் பண்ணியாச்சு. இங்கே நம்ம எதை லாக் பண்ணணும், b2 லாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். இங்கே வரும்போது c2 ஆகும், இங்கே வரும்போது d2 e2 f2 போயிட்டே இருக்கும். நம்ம லாக் பண்ண வேண்டியது b8. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா நமக்கு புரியும். அவ்வளோதான், b8 f4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். ஓகே, இப்போ இதை இங்கேருந்து ட்ராக் பண்ணி எல்லா ஐடியாவுக்கும் கொண்டு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது c2. இந்த செல் வந்தோன்னா டி செல்லுக்கு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக c2 ப்ளஸ் c2னு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஆனால் எந்த செல்லில் மூவ் ஆனாலும் அதே b8 தான் இருக்குது. காரணம் அது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், அதை லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். எக்ஸ்பென்சஸும் சேம், அதே மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ. ஓகே, ரெவென்யூன்றது ஒவ்வொரு மந்த்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் இன்ட்டு எக்ஸ்பென்சஸ் காமனாக எல்லா மந்த்துக்கும் 75% தான். இது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் எதை லாக் பண்ணணும், கண்டிப்பாக b9 லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த b9 கிளிக் ஆகிட்டு இருக்கும்போது, கர்சர் இருக்கும்போது நம்ம அதில் வச்சுக்கிட்டு f4 ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா $B $9 அவ்வளோதான். இதை நானே அடிக்கக்கூடாதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக அடிச்சுக்கலாம். $B $9. ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டு இதை திருப்பி ட்ராக் பண்ணிடுறோம். இப்போ எப்பயும் நம்ம ட்ராக் பண்ணி முடித்தோடனே ஃபைனலாக அந்த செல்லில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். இப்போ g2 கரெக்டாக இருக்குது. g2 இதுதான் g2 ரெவென்யூ இன்ட்டு b9 இதாக இருக்குது. b9 அதில் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும் g2 b9. ஓகே, கரெக்டாக கால்குலேஷன் ஆயிருக்கு. இப்போ நெட் இன்கம் என்ன பண்ண போகுது, இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் என்டர். இப்போ இதில் ஏதாவது லாக் பண்ணணுமா, கண்டிப்பாக பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண மாதிரி இந்த ரெண்டையும் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டோம்னா இப்போ இது b2 b3 மாதிரி இது c2 c3 எல்லாமே க்ளீனாக வந்துடும். அசம்ஷன் டேபிளோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டார்ட் ரெவென்யூ 3 lakhs வேண்டாம், 1.5 lakhs இருந்தால் போதும். என்ட்ரு அடிச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லா டேட்டாவும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் ரெவென்யூ இன்க்ரீஸ் எனக்கு 10% ஆகணும், குட் ஆகிடும். 1.5 lakhsோட 10% 15,000. ஸோ 1,65,000 வந்துருச்சு. ரெவென்யூலேருந்து எனக்கு 85% செலவாகணும். ஓ, நம்ம டேட்டாவை மட்டும் மாற்றி நம்ம அவுட்புட்டை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் அசம்ஷன் டேபிளோட யூஸ். ஓகே, இப்போ இந்த டேபிளுக்கும் நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த டேபிளில் நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இந்த ஹெட்டிங் வந்து 2 செல்லுக்கும் போகுது. மெர்ஜ் சென்டர்னு கொடுத்து பண்ணலாம், பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த செல்லை அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் என்ன, Ctrl+1 ஃபார்மேட் செல்லில் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டில் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம்.
என்ன ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்ல இப்ப ரெண்டு செல்லையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்மேட்டில் போய் ஒர்க் பண்ணோம்னா இந்த செல்லுக்கு தான் சென்டர் பண்ணோம். இப்போ நான் ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் போகிறேன், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டில் கிளிக் பண்ணுறேன், சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ரெண்டு செலெக்ஷனுக்கும் சென்டர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷனை கிளீன், இப்போ இந்த ரெண்டு செலெக்ஷனுக்கும் சென்டர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பார்டர் மட்டும் தனியாக போட்டுருவோம். அதே மாதிரி கண்ட்ரோல் ஒன் பார்டர். இப்போ இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் பார்டர் போடணும். நமக்கு தேவையானது இன்சைடு பார்டரா அவுட்லைன் பார்டரா? அவுட்லைன் பார்டர் தான் நமக்கு தேவை. ப்ரீவியூ இப்படி தான் வரணும். இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் சென்டர் ஆகிடணும். இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு செல்லுக்கும் சேர்த்து பார்டர் போட்டுடணும். ஓகே கொடுத்தாச்சு, க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நார்மலாக இந்த பார்டரே கொடுத்துக்கலாம். மெர்ஜ் சென்டர் பண்ணாமையே நம்ம சென்டரான மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ இது நமக்கு க்ளீனாக தெரியணுன்றதுக்காக கலர் ஃபில் பண்ணுறேன். இங்கேயும் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் ஆப்ஷன்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் கலர் வந்து ரெட்டு ஒயிட். இப்போ அசம்ஷன் டேபிள் இன்புட் என்ட்ரிஸ் நம்ம பார்த்து இதில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணி இதுக்கும் ஃபார்முலா இருக்கிறதுனால லைட்டாக ஒரு கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த அலைன்மெண்ட்டையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இந்த அலைன்மெண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஒன். இப்போ இதில் அலைன்மெண்ட். இப்போ அப்போ சொன்னபடி ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த ஏரியாவில் சென்டர் பண்ணும். வெர்டிக்கல் அப்படின்னா இப்படி உள்ள ஏரியாவில் சென்டர் பண்ணும். இப்போ இதை வெர்டிக்கல் பண்ண வேண்டாம், பட் இதை வெர்டிக்கலில் நம்ம சென்டர் பண்ணி ஆகணும். அதனால் ரெண்டு ரோ இருந்துச்சுன்னா ஒரு செல்லில் அதை நம்ம வெர்டிக்கலில் சென்டர் பண்ணிடலாம். லென்த்தியாக இருந்ததுன்னா அதை ஹரிசாண்டலில் சென்டர் பண்ணிக்கலாம். இதை இதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ வெர்டிக்கலில் நான் சென்டர் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். இப்போ இந்த செல்லை ஃபார்மேட் பண்ணியாச்சு. அசம்ஷன் டேபிள்லாம் என்னன்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதில் புதுசாக நம்ம ஆல்ட் என்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எந்த செல்லில் நம்ம என்ட்ரி அடிச்சுட்டு இருந்தாலும் அந்த செல்லை வந்து நம்ம ஸ்பிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஆல்ட் என்டர்ன்ற அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம இதை சார்ட்டோட எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி இதில் இந்த பேஜில் நம்ம சார்ட்டை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ எதுக்கு நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி பெரும்பாலான ப்ரெசன்டேஷனில் கண்டிப்பாக சார்ட்டுன்றது ஒரு எசென்சியலான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நம்ம பேசிக்லேயே எந்தெந்த டைப் ஆஃப் சார்ட்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ரெண்டையும் சைமல்டேனியஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு க்ளீனான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்போ இதில் சார்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது? இப்போ நிறையா பேர் செய்கிற தவறுகள் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட்ஸை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் சார்ட் டைரெக்டாக அந்த சார்ட்டை இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சார்ட் கிடச்சிரும் நமக்கு. பட் இதில் நம்மளால் எந்த டேட்டாவையும் நம்மளால் ஈஸியாக அனலைசிஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் சார்ட் ஜங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையுள்ள டேட்டாஸும் இருக்கும், இதில் தேவையில்லாத டேட்டாஸும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ஷோ பண்ண போகிறோம், ஏப்ரல் மாதத்தோட என்னோட நெட் இன்கம் என்ன, மே மாதத்தில் என்னோடய நெட் இன்கம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம சார்ட்டில் ஷோ பண்ண போகிறோம். தேவையில்லாத இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்? முதல்ல நம்ம பார்த்த மாதிரியே இந்த ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன், ஹெட்டிங். இப்போ நெட் இன்கம் அப்படிங்கிற
அந்த ரோவை கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டை யூஸ் பண்ணி லாஸ்ட் செல் வரைக்கும் கிளிக் பண்ணிட்டேன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ நான் செலக்ட் பண்ண டேட்டா என்ன, என்ன மந்த்துன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்தந்த மந்த்தோட ரெஸ்பெக்டிவ் இன்கம் நெட் இன்கம் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்சர்ட் சார்ட். இப்போ இதுலேயே எக்ஸல்லையே நமக்கு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்னே கொடுப்பாங்க, இதுக்கு என்னென்ன சார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னா லைனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்போ நம்ம பார்த்தோமே கிளஸ்டர்டு காலம் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அஞ்சு சார்ட்டை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து எக்ஸலாக நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸலில் ரெக்கமெண்ட் பண்ண அந்த கிளஸ்டர்டு சார்ட்டையே நான் எடுத்து ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம போய் டைரெக்டாக செலக்ட் பண்ணணுனாலும் இன்சர்ட். இதுதான் கிளஸ்டர்டு சார்ட். ஓகே கொடுத்துட்டேன். எக்ஸல் ரெக்கமெண்ட் பண்ண அந்த சார்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இதில் என்ன விஷயம் இருக்குது, ஏப்ரல் மந்த்து தெரியுது பட் அந்த ஃபிகர் நமக்கு தெரியலை. ஸோ 20 to 25,000 இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். நார்மலாக கர்சர் வந்து நமக்கு செலெக்ஷன் கர்சர் இருக்கும், சார்ட்டில் கொண்டாந்தோம்னாலே அந்த மூவ் கர்சர் வந்துடும். நம்ம ஒரு கிளிக் பண்ணி எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம் அதை. இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சார்ட்டை நம்ம ட்ராக் பண்ணும்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்லலாம் போய் உட்காரும். நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பாயிண்ட்டில் கரெக்டாக போய் உட்காரும். எங்கே போய் நீங்கள் வச்சுக்கணுமோ அந்த கார்னர் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை சின்னது படுத்தணும் அப்படின்னா அந்த நாலு சைடில் உள்ள அந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோம்னா மினிமைஸ் சின்னதுப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதுலேயே எனக்கு என்ன இன்னும் கிளியராக செய்யணும் அப்படின்னா இதை பார்த்து என்னால் கரெக்டாக அக்யூரேட் வேல்யூ என்னன்றதை என்னால் சொல்ல முடியாது. ஸோ டேட்டா லேபிள்ஸ் எனக்கு வேணும். அது எங்கேருந்து கொண்டாடணும் அப்படின்னா இந்த சார்ட்டில் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ட் எலிமெண்ட்ஸில் என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நீட்டாக காமிச்சிடும். இப்போ இந்த ஏரியாவில் எனக்கு என்னென்ன இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே இருக்குது, சார்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, கிரிட்லைன்ஸ் ஆன் ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு விஷயந்தான் எனக்கு இருக்குது. இப்போ இதில் ஆக்சிஸ் நம்ம வேணாம் அப்படின்னோம்னா ரெண்டுமே போயிடும், கீழே உள்ளதும் போயிடும் மேலே உள்ளதும் போயிடும். ஸோ நம்ம கண்டிப்பாக கீழே உள்ள ஆக்சிஸ் April 19 வேணும், அதனால் நம்ம அதை தனியாக டெலீட் பண்ணிக்குவோம். எனக்கு கிரிட்லைன் கூட தேவையில்லை, அசிங்கமாக இருக்குது போயிடுச்சு. இப்போ எனக்கு இதில் முக்கியமாக வேண்டியது டேட்டா லேபிள். டேட்டா லேபிளை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ ஏப்ரல் மாதத்தில் 22,500 எனக்கு இன்கம் வந்திருக்கு, மேலே 24,750 இன்கம் வந்திருக்கு. இந்த டீட்டெயில் நமக்கு தெளிவாக தெரியும். வேறு ஏதாவது நமக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ டேட்டா லேபிள் சைடில் கிளிக் பண்ணோன்னா இந்த ஆரோ மாதிரி வருது இல்லை, அதில் கிளிக் பண்ணோன்னா அந்த லேபிள் எங்கே இருக்கணும், சென்டர்லையா, இன்சைடு எண்டா, இன்சைடு பேஸா, இல்லை அவுட் சைடு எண்டா, டேட்டா இப்படியா, எந்த ஆப்ஷனில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கு அவுட் சைடு எண்டுங்கிறது. ஓகே, சார்ட்டில் கிளிக் பண்ணாதான் இந்த சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ எனக்கு என்ன, இந்த சைடில் உள்ள இந்த ஆக்சிஸ் எனக்கு வேண்டாம், வெர்டிகல் ஆக்சிஸ் எனக்கு வேண்டாம், டெலிட், அவ்வளோதான். இப்போ புரியுதா? இப்போ இந்த சார்ட்டை பார்த்தா ஈஸியாக தெரியும். ஏப்ரல் மாதத்தோட ரெவன்யூ இவ்வளவு, மே மாதத்தோட ரெவன்யூ இவ்வளவு, எல்லா டீட்டெயிலும் க்ளீனாக தெரியும். இப்போ சார்ட் டைட்டில், சார்ட் டைட்டிலுக்கு நம்ம டைரெக்டாக டைட்டில் அடிக்காமல் சார்ட் டைட்டிலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா பாரில் போய் இஸ் ஈக்குவல் டு நம்ம டைட்டில், இந்த டைட்டில் வரட்டும், என்டர், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்போ அந்த டைட்டிலை நம்ம இது பண்ணாலும் ஒரு ஒரு கமாவும் ஒரு இதுவும் கொடுக்க மறந்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நம்ம எக்ஸலில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளோட வேலையில் குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டிஜிட்டல் முறைக்கு நம்ம வர்றோம். அப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு திருத்தம் பண்ணோம் அப்படின்னா
அது எல்லா ஏரியாலையும் நமக்கு எஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ண சேஞ்சஸை திருப்பி திருப்பி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், நம்ம அவுட்புட்டும் அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஒவ்வொரு ஏதாவது ஒரு இடத்துல மறந்துடுவோம் நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அவுட்புட்டில் டீவியேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணோன்னா அது எல்லா இடத்தையும் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு, இதோட லிங்க் பண்ணியாச்சு. அது லிங்க் எப்படி ஆகிருக்குங்கிறதையும் நான் பார்த்துக்குங்க. இப்போ ரெவென்யூ இன்க்ரீஸ் எனக்கு வந்து ஒரு 5% பழைய எப்படி மாற்றிட்டேன், இது 75% இருந்தால் போதும். ஸோ பக்காவாக எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது இந்த இதுலேயே நம்பர் ஃபார்மேட்டில் ருப்பீஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லைனா என்னோடய சஜஷன் என்னென்னா இந்த இடத்துலையே கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த டேட்டாஸ் கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடி RS வந்துச்சுன்னா கூட நமக்கு பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் டேட்டாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் உள்ள நம்பரிங்கில் சில இதில் டபுள் டிஜிட் வருது, சில இதில் சிங்கிள் டிஜிட் வருது. நம்மளை பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் தான் கொடுக்குறோம். ஸோ ப்ரொஜெக்ஷனை பொறுத்தளவுக்கு ரவுண்டட் ஆஃப் இருந்தால் நல்லது தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இன்க்ரீஸ் டெசிமல் இல்லைன்னு டிக்ரீஸ் டெசிமல் ஆப்ஷனில் இந்த டெசிமலை டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே அவுட்புட்டில் இங்கே வந்துடும். இப்போ இதுலேயும் போய் நம்ம டெசிமலை இன்க்ரீஸ் பண்ணலாம். Ctrl-1 யூஸ் பண்ணோம்னா அந்த சார்ட் ஃபார்மேட்டுக்கு போயிடும். இதில் ஃபில் இந்த கலர் நம்ம ஏதாவது சார்ட்டில் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அது என்ன கலரோ அந்த கலரை போட்டு பார்டர் வேணும்னா பார்டர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் மட்டும் இதில் செய்யலாம். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு கலர், மே மாதத்துக்கு ஒரு கலர், அந்த மாதிரி இந்த இந்த பாயிண்டோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கலர் கொடுக்கணும்னா முதல்ல அந்த பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணோம்னா எல்லா பாயிண்ட்டும் செலக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்லேயே டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன எந்த பாயிண்டில் கிளிக் பண்ணுமோ அந்த பாயிண்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு தேவை எல்லா பாயிண்ட்டும் செலக்ட் ஆகணும். ஸோ ஒரு கிளிக் பண்ணுறேன், அந்த பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ Ctrl-1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கலர் ஃபில் பண்ண போகிறேன். பக்கெட்னா கலர் ஃபில் தான். இதில் ஃபில், இதுலேயே ஆப்ஷன்ஸ் நோ ஃபில், கலரே வேண்டாம் அப்படின்னா கலரே இருக்காது. சாலிட் கலர், கிரேடியன்ட் கலர் அப்படின்னா கிரேடியன்னா ஒரு சைடு ஒயிட்டாகவும் ஒரு சைடு கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும், சாலிட்னா ஒரே மாதிரியான கலராக இருக்கும். ஏதாவது பிக்சரை கூட நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன், வேரி கலர்ஸ் பை பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு கலரை கொடுக்கு. அந்த ஆப்ஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து எஃபெக்ட்ஸ், இதுக்கே ஷேடோ, ப்ளோ, இதெல்லாம் வந்து சார்ட் ஜங்க்ஸ். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா ஏற்றுறோமோ அதெல்லாம் நமக்கு சார்ட் ஜங்க்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரியாவோட ஃபார்மேட்டை கண்ட்ரோல் அதில் ப்ரெஸ் பண்ணி Ctrl-1 யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இதோட கலர் ஏதாவது ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். நோ ஃபில்னா நோ ஃபில், என்ன ஆப்ஷன் வேணாலும் நம்ம அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம சார்ட் பக்காவாக செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எப்படி நம்பர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி சார்ட்லேயும் நம்ம நம்பர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணலாம். இந்த நம்பரில் கிளிக் பண்ணி அதே மாதிரி Ctrl-1 ப்ரெஸ் பண்ணோம்னா டைரெக்டாக ஃபார்மேட்டுக்கு போயிடும். இப்போ இதோட எண்டு வந்தோம் அப்படின்னா நம்பர்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணி நம்பரா, ஜென்ரலா, கரன்சியா, எது வேணுமோ நம்ம அதுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்பர் கொடுத்தோன்னா டபுள் டிஜிட்டில் வரும். இல்லை எனக்கு டெசிமல் வேணாம் அப்படின்னா 0. இது மாதிரி கம்மாவோட பிரிக்கணும்னா 1000 செப்பரேட்டாக இருக்கணுமா இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா, எப்படி நம்ம அவுட்புட் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சார்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது தான். ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துட்டோம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா பேஜ் லேஅவுட் போகும், பி, அதில் எஸ்பி, ஓகே, டைரெக்டாக பிரிண்டிங்க்கு போயிடும்.
இது ஷார்ட்கட் ஆல்ட் பிஎஸ்பிங்கிறது. இல்லை நம்ம பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணி இந்த பேஜ் செட்டப்பை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக இங்கே வரும். இல்லை எனக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி அடித்தோம்னா போதும் அப்படின்னா இங்கே டைரெக்டாக இங்கே வந்துடும். இதுலேயே நம்ம பேஜ் செட்டப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் அதில் பண்ணோம், இந்த டைம் இதில் பண்ணுவோம். ஓகே, எப்பயும் போல் என்ன ப்ரிண்டரோ அந்த ப்ரிண்டர் செலக்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ், நான் எந்த ஷீட்டில் இருக்கேனோ அந்த ஷீட்டு. இந்த போர்ட்ரேட்டில் நம்ம லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்க போகிறோம். A4 பேப்பரு, மார்ஜின் நார்மல் மார்ஜினா இல்லை கஸ்டம் மார்ஜினா இல்லை நேரோ குறுகி இருக்கணுமா, நார்மல்னால் கொஞ்சம் வைடாக இருக்கும். லெட்டர் ஹெட்லாம் யூஸ் பண்ணும்போது நார்மல் மார்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். நேரோன்றது நம்ம ஒயிட் ஷீட்டில் எடுத்தோம்னா நேரோ எடுத்தோம்னா கொஞ்சம் மேலே இடம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நார்மல் மார்ஜின் வச்சுப்போம். இப்போ பேஜ் செட்டப் உள்ளே போனோம் அப்படின்னா திருப்பி அந்த விண்டோ நம்ம போன விண்டோ வந்துடும். ஆல்ட் பிஎஸ்பி அடித்து வந்தோம்னா அந்த விண்டோ தான் இருக்குது. இதில் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னா 125. எப்பயும் போல் மார்ஜின் எந்த லெவலில் இருக்கணும் நார்மலாக இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இந்த ஹரிசாண்டலில் மட்டும் நம்ம செட் பண்ணுறோம்னா சென்ட்ரலில் வந்துடும் நம்ம அவுட்புட்டு. ஹெட்டர் ஃபூட்டர் இதில் பேஜ் நம்பர் லாஸ்ட் டைம் இன்செர்ட் பண்ணோம். இன்செர்ட் பேஜ் நம்பர் இப்படியும் இன்செர்ட் பண்ணலாம். இல்லை இல்லைன்னா இங்கேயே சில டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க, இதில் கிளிக் பண்ணி பேஜ் ஆஃப் அப்படிங்கிறத கீழே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் ஹெட்டர் வந்து ஒரு டேட் மட்டும் நம்ம கொடுத்துக்குவோம். டேட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயும் டேட் ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. இன்செர்ட் டேட், இந்த டேட் ஆப்ஷன் இதிலேயே இருக்குது. கிளிக் பண்ணுறோம்னா ஓகே, மேலே டேட் வந்துடும், கீழே பேஜ் என்ன பேஜுன்னு வந்துடும். எப்பயும் ஃபைனலாக இந்த ஷீட் இது வரும்போது நம்ம அந்த ஏரியா பிரிண்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நம்ம டைரெக்டாக அங்கே போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கொடுத்துட்டோம். இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் போய் பிரிண்ட் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த ஏரியா நம்ம எப்பயும் போல் இந்த சார்ட்டோட கவர் பண்ணி இந்த ஏரியா இருந்தால் போதும் எனக்கு. பிரிண்ட் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு இது ஒரு டைம் கொடுக்க பழகிட்டோம்னா ஒரே ஷீட்டில் நம்ம எல்லா டேட்டாவையும் மேக்ஸிமம் ஈஸியாக பிரித்து பிரித்து நம்ம அனுப்பிச்சு வச்சுக்கலாம். வேறு ஒன்று ஓகே. இப்போ கண்ட்ரோல் ப்ரீ ப்ரீவியூ பார்த்தோம்னா நீட்டாக 125% ஏறி இருக்குது. ரெண்டு பேஜ் போயிடுச்சு நினைக்கிறேன், ஒரு பேஜில் தான் இருக்குது. இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சைடில் உள்ள ஒரு கோடு மட்டும் கட்டாயிருக்கு. நம்ம பேஜ் செட்டப் பண்ணால் மாற்றிக்குவோம். 120 கொடுத்துக்குவோம். பர்ஃபெக்டாக கொடுத்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பேஜ் வியூ கிடச்சோன்னா நம்ம ப்ரிண்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி லெசன் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்காக ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எக்ஸல்ஸில் உள்ள அடுத்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம போவோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கேஎன் இன்னோவேட்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் நாகராஜ், கேஎன் இன்னோவேட்டிவ்.